நண்பர்களுக்கு வணக்கம் ராஜராஜனை போற்றுவோம் தொடரின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ராஜராஜனை போற்றுவோம் தொடரை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பள்ளிக்கூடங்களும் சரி பாடத்திட்டங்களும் சரி நமக்கு சொல்லாமல் போன நமது பேரரசன் ராஜராஜனுடைய உண்மையான சாதனைகள் என்னென்ன அவர் மேலே இன்னைக்கு வைக்கப்படக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில்கள் என்னென்னங்கிறது தான் இந்த தொடரில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் மொத்தம் 5 பகுதிகளை கொண்டது இந்த தொடர் இந்த பகுதிக்கு முன்னாடி 2 பகுதிகள் இருக்கு அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இதற்கு பிறகும் 2 பகுதிகள் வருது அதையும் பார்க்காதவங்க முழுமையா பாத்துருங்க இப்ப 5 பகுதிகளையும் பார்த்தாதான் ராஜராஜ சோழன் பத்தின ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க இந்த மூன்றாவது பகுதியில நம்ம ராஜராஜ சோழன் பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து ஒரு பிராமண அடிவருடி அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவர் வந்து சமஸ்கிருத ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேல தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட இருந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கி பிராமணர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தவர் இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சித்து பிராமணர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டவருங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் ராஜராஜ சோழன் மேலே வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வமா என்ன மறுப்பு இருக்கு இது ரெண்டை பத்தியுமே நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் ராஜராஜ சோழன் தமிழர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டாரா அல்லது ஆரியர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டாரா அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல ராஜராஜ சோழன் காலத்தில் சமூக சூழ்நிலை எப்படி இருந்தது அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க விளக்கை ஏற்றினாங்க அப்படின்னா அவங்க பட்டப்பகலில் விளக்கை ஏற்றினாங்களா அல்லது நள்ளிரவில் அந்த விளக்கை ஏற்றினாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த விளக்கு எவ்வளோ பெரிய செயலை செஞ்சது அப்படிங்கிறது மாறுபடும் நம்ம பட்டப்பகலில் 1000 விளக்கை ஒருத்தவங்க ஏற்றிருந்தா கூட அதனால் வந்து பெருசாக பலன் கிடையாது ஆனால் நள்ளிரவில் ஒருத்தர் ஒரே ஒரு விளக்கை ஏற்றிருந்தா கூட அந்த விளக்கோட வெளிச்சம் வந்து நிறைய பேருக்கும் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த செயலை எந்த சமயத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு செயலினுடைய வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த செயல் எந்த நேரத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ சோழர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது பல்லவர்களுக்கு பின்பு வந்த ஆட்சி பல்லவர்கள்கிட்ட சோழர்கள் வந்து குறுநில மன்னர்கள் போல இருந்து பிறகு பல்லவர்களை வீழ்த்தி அந்த ஆட்சியை பிடிச்சாங்க பல்லவர்களிடமிருந்து சோழர்களுக்கு ஆட்சி வந்தால் கூட பல்லவர் காலத்து ஆட்சி முறைகள் எதையுமே சோழர்கள் வந்து பெருசாக மாற்றலை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும் பல்லவர்கள் கொண்டு வந்த கட்டுமான கலையை வந்து சோழர்கள் மேம்படுத்தினாங்க பல்லவர்கள் கொண்டு வந்த சிற்பக்கலையை வந்து சோழர்கள் மேம்படுத்தினாங்க பல்லவர்கள் வந்து வர்மன் அப்படிங்கிற ஒரு குலப்பெயரை தாங்கியிருந்தாங்க அப்படின்னா சோழர்களும் அதே குலப்பெயரை தொடர்ந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் சோழர்களுக்கு கீழே ராயர் அரையருங்கிற பேரில் அதே பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள் தான் உயர் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டாங்க அப்போ பல்லவர் ஆட்சியினுடைய தொடர்ச்சி அப்படின்னா நம்ம சோழர் ஆட்சியை பல வகையிலையும் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ பல்லவர் ஆட்சி காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம பல்லவர் ஆட்சியை தாராளமாக சொல்லலாம் அதாவது பல்லவர் வரலாறு எழுதினவன்கிற முறையில் நான் சொல்கிறேன் பல்லவர் ஆட்சியில் வந்து பிராமணர்கள் தான் அனைத்து வகையிலையுமே ஆதிக்கம் செலுத்தினாங்க இன்னும் சொல்லப்போனால் பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் பட்டயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து பரத்வாஜ குலத்தை சேர்ந்த பிராமணர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை பற்றி சொல்கிறப்போ வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பல்லவர்கள் வந்து அரசர்கள் அவர்கள் வந்து பிராமணர்கள் கிடையவே கிடையாது இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களுடைய குலம் கோத்திரங்கள்லாம் அவங்களோடது அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பிராமணர்கள் மேலே ஈர்ப்புடையவங்களாக இருக்கலாம் அதனால தான் தங்கள் பிராமணர்களின் கோத்திரங்களே அவர்கள் வந்து தங்கள் கோத்திரங்களாக சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க அந்த அளவுக்கு பல்லவர்களுடைய ஆட்சியில் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அனைத்து உயர் பதவிகள்லையுமே பிராமணர்கள் தான் அன்றைக்கி நியமிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அந்த சூழ்நிலை வந்து சோழர்கள் காலத்திலையும் பின்னாடி வந்து பல்லவர்களால் தொடர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது பொதுமக்கள் கிட்ட மனநிலை எப்படி இருந்தது தமிழ்நாட்டில் வந்து பொதுவான சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போனால் கிபி 6 நூற்றாண்டில் வந்து இங்கே சமணமும் பௌத்தமும் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால அதற்கு எதிராக தமிழ் இலக்கியங்கள் வருது
அந்த இலக்கியங்களை தான் நம்ம வந்து பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பக்தி இலக்கியங்கள் வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் அழிக்கிறப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த பக்தி இலக்கியங்களை வந்து ரொம்ப போற்றி பாராட்டுறாங்க. ஆனால் சமணமும் பௌத்தமும் அழிந்த பிறகு, அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்க்குறீங்கன்னா, எந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து அந்த ரெண்டு மதங்களையும் இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சோ அந்த தமிழ் இலக்கியங்களே தமிழில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மூடி மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை பார்க்குறோம். 8ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து இந்த பக்தி இலக்கியங்கள் ரொம்ப அதிகமாக பரவி இருந்த நிலையில் அடுத்து வந்த ஒரு நூற்றாண்டு கழித்து நம்ம 10ஆம் நூற்றாண்டை பார்த்தோம்னா இங்கே வந்து பக்தி இலக்கிய பாடல்கள் வந்து மக்கள் கிட்டக்க இல்லவே இல்லை. இந்த பாடல்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பாடல்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னா, பக்தி இலக்கியங்கள் பொதுவாக வந்து மக்கள் வந்து ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி தமிழில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் வீட்டில் வச்சுருந்தா அதன் மூலமாக பீடை வரும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட சொல்லி, தமிழ் மொழியை வந்து நம்ம பொது இடத்துல பாடுறது வந்து இறைவனுக்கு பிடிக்காதது அப்படின்னு மக்களை நம்ப வச்சு அதன் மூலமாக அந்த ஓலைச்சுவடிகள்லாம் கொண்டு வந்து ஆற்றுல விடுமாறு பிராமணர்கள் பண்ணாங்க. அதுலேயும் வந்து சாதாரணமாக ஆற்றுல விட்டால் கூட அந்த ஓலைச்சுவடிகள் எடுத்துடலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புது வெள்ளம் வந்து பாயும்ல ஆடி பெருக்கு, அன்னைக்கு போய் அந்த ஓலைச்சுவடியை நீங்கள் ஆற்றுல விடுங்க. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உயர்ந்த விஷயமா இருந்தால் அந்த ஓலைச்சுவடி திரும்பவும் நீந்தி உங்கள் கிட்டக்கே வந்துடும், இல்லைன்னா அது வந்து ஆற்றுல போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை நம்பி மக்களும் அவங்கக்கிட்ட அந்த ஓலைச்சுவடியெல்லாம் ஆற்றுல விடுறாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம ஆடி பெருக்கில் வந்து காத ஓலையை கருகமணின்ட்டு என்னன்னே தெரியாமல் விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியாக தமிழின் இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஆற்றுல விடப்பட்டு அழிஞ்சு போகுது. அது போக சில கோயில்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பீடை அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கூடாது, நீங்கள் வந்து கோயிலில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களும் வந்து கோயிலே இப்படி சொல்றாங்களே அப்ப சரியா தான் இருக்கும்ட்டு அந்த இலக்கியங்கள்லாம் கொண்டு வந்து கோயில்களில் ஒப்படைச்சிட்டு அவங்க வீடுகளில் வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதையும் ஒரு சூழ்நிலையை தமிழகம் பார்த்தது. அப்படியாக தமிழ் இலக்கியங்கள் வந்து காணாமல் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ அரசியல் சூழ்நிலையில பார்க்க போனா அங்க தமிழ் வந்து பல்லவர்கள் காலத்திலேருந்தே ஓரங்கட்டப்பட்டிருக்கு. சமூக சூழ்நிலையை பார்க்க போனா 8ஆம் நூற்றாண்டுலேருந்தே தமிழ் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் ராஜராஜ சோழன் சோழ பேரரசனுடைய மன்னனாக முடிசூட்டுறார். முடிசூடின பிறகு அவர் ஒரு இடத்துல யாரோ ஒரு நல்ல தமிழ் பாடல் பாடுறதை கேட்குறார். கேட்டவொன்னே அவருக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது என்ன பாட்டு அப்படின்னு அவர் விசாரிக்கிறப்போ அது தேவார பாடல் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த பாடல் தொடர்பாக அவர் இன்னும் விசாரிக்கிறப்போ இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இருந்தது, அதாவது 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பாடல்கள்லாம் இருந்தது, பின்னாடி சமீபத்திய ஆண்டுகளில் அந்த பாடல்கள்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற செய்தி அவருக்கு வருது. சரி, இந்த பாடல்கள்லாம் எங்கேருந்து மீட்கிறது அப்படின்னு அவர் தேடி அதுக்கான ஆய்வுகள்லாம் பண்ணுறப்போ நாரையூருங்கிற ஊரில் நம்பியாண்டார் நம்பிகள் அப்படிங்கிற ஒருத்தவர்கிட்ட அவர் போய் சேர்றாரு. நம்பியாண்டார் நம்பிகள்கிட்ட அவர் கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிதம்பரத்தில் வந்து பொதுமக்கள்லேருந்து ஓலைச்சுவடிகள்லாம் வாங்கி ஒரே அடையில் வந்து குவிச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு சில 70 ஆண்டுகள் முன்னாடி நடந்தது. அதனால் சிதம்பரத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து ஒரு அறிவுலேருந்து சொன்னாரா அல்லது இறைவன் அருளால் சொன்னாரா அப்படிங்கிறது தெரில. இறைவன் அருளால் சொன்னார் அப்படின்னு புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் இதை கேட்ட உடனே சிதம்பரத்துக்கு போகிறார். அதுவும் சிதம்பரத்துக்கும் சோழர்களுக்கும் இருந்த உறவு வந்து மிக மிக முக்கியமான உறவு. ராஜராஜனுக்கு ராஜராஜன் பட்டம் சூட்ட சிதம்பரத்தில் இருக்கவங்க தான். சோழ அரசர்களுக்கு மணிமுகடம் சூட்டக்கூடிய பணி வந்து அந்த தில்லைவாழ் அந்தன்களுக்கு தான் இருந்தது. அதனால எந்த சோழ அரசரும் அவங்களை வந்து பகச்சிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட தில்லைவாழ் அந்தன்கள்ட்ட போயிட்டு, நீங்கள் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அந்த அறையில் போட்டு மூடி வச்சிருக்கலாமே, அந்த ஓலைச்சுவடிகள் எனக்கு வேணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் கேட்குறாரு. கேட்ட உடனே தில்லைவாழ் அந்தனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓலைச்சுவடிகளை வந்து நாங்கள் தர முடியாது, ஏன்னா இது வந்து அந்த ஓலைச்சுவடிகளை பாடின சமயக்குறவர்களே வந்து இங்கே வச்சுட்டு போனாங்க. அதனால் அந்த சமயக்குறவர்கள் வந்து கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் எங்களால் இதை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜராஜ சோழன் யோசிக்கிறாரு, ஒரு நல்ல நாளில் சமயக்குறவர்களுக்கு சிலை செய்து எடுத்துகிட்டு போயிட்டு தில்லையில் இருக்க அந்தனர்கள்ட்ட காட்டி, இதோ சமயக்குறவர்கள்லாம் வந்துட்டாங்க, அந்த ஓலைச்சுவடிகளை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே தில்லைவாழ் அந்தனர்கள் வந்து எதிர்வாதம் பண்ணுறாங்க, என்னங்க இந்த நாலு பேரோட சிலையை கொண்டு வந்துட்டு நீங்கள் சமயக்குறவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ ராஜராஜ சோழன் கேட்குறாரு, ஏங்க இந்த நால்வரும் சிலை என்றால் உள்ளே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் யார் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் மேலே பெரிய பக்தி உண்டு. அவர் வந்து உருவாக்கின அளவுகோலுக்கே அவர் வந்து ஆடல் வல்லான் மரக்கால் அப்படின்னு தான் பேர் வச்சார். ஆடல் வல்லான்ங்கிற பேர் வந்து நிறைய விஷயங்களுக்கு சூட்டியிருக்கிறார். அதே ராஜராஜ சோழன் தமிழ் இலக்கியங்களுக்காக தில்லைவாழ் அந்தனர்களை எதிர்த்து பேசி வாதம் பண்ணார்.
அந்த வாதத்துல தில்லைவாழ் அந்தணர்களால் ஜெயிக்க முடியாததுனால அந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் பூட்டியிருந்த அறையை ராஜராஜ சோழனுக்காக திறந்து விடுறாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ கடந்த ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே அந்த ஓலைச்சுவடிகள்லாம் கடந்ததுனால பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் வந்து செல்லரிச்சு போய் எது முதல் பாட்டு, எது ரெண்டாவது பாட்டு, எது அப்பர் பாடினது, எது மாணிக்க வாசகர் பாடினது, எது திருஞான சம்பந்தர் பாடினதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் கலந்து குப்பமேடு மாதிரி கிடக்கு. அந்த பாடல்கள்லாம் கொண்டு வந்து நம்பியாண்டார் நம்பிகள்கிட்ட கொடுத்து பிறகு வல்லுநர்களை வச்சு அந்த பாடல்கள்லாம் தொகுத்து அதுக்கு இசையமைச்சு அப்படி ராஜராஜ சோழன் மீட்டு கொடுத்தது தான் இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்க தேவாரம். ஒருவேளை ராஜராஜ சோழன் வந்து இந்த செயலை செய்யாமல் போயிருந்தார்னா இப்போ தேவாரம் வந்து ஒட்டுமொத்தமாக உண்மையாக பாடப்பட்ட பாடல்களில் 1% தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ராஜராஜ சோழன் அதை செய்யாமல் போயிருந்தார்னா அந்த 1% கூட நமக்கு கிடைக்காம போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஆக அன்றைக்கு இருந்த சமூக சூழ்நிலையில் அரசியல் அமைப்பும் பொதுமக்களோட அவையும் தமிழின் பெருமைகளை எல்லாம் மறந்து இருந்த சூழ்நிலையில் தானாக முன் வந்து தமிழ் மொழியின் மிகப்பெரிய ஆவணமான பக்தி இலக்கியங்களை தானே காப்பாற்றியவர் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் வடமொழியில் வந்து ஓதுவார்கள் நியமித்தார் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்று. இப்போ வடமொழியில் ஓதுறவங்கள அவர் நியமித்தாரா அப்படின்னு பார்க்க போனால் ஆமாம், அவர் வந்து நியமித்தார், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே போல் தமிழில் ஓதுவதற்கும் அவர் ஆட்களை நியமித்தார், அதை பற்றியே நம்ம பார்க்குறதே இல்லை. பல்லவர்கள் காலத்தில் இருந்து வடமொழியில் வந்து ஓதுறவங்களை கோயிலில் நியமிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. அவர்கள் தான் அந்த கோயில்களில் பெரும்பான்மையாக இருப்பாங்க. தமிழில் ஓதுறவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டதா என்ற சான்றுமே இல்லை. ஆனால் ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கோயிலில் ஆரியம் பாடுவதற்காக 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது வடமொழியில் இறைவனை போற்றுவதற்காக 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதே சமயம் தமிழ் பாடுவதற்காக 4 பேர் நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை அந்த கல்வெட்டு நமக்கு தருது. ஆக மொத்தம் ஆரியம் பாடுறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்களோ அதை விட தமிழ் பாடுவதற்கு 1 நபர் அதிகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருக்குமே வந்து 1.5 பங்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதுன்னா இவங்களுக்கும் 1.5 பங்கு சம்பளம் தான் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த 3 பேர் மொத்தமாக 4.5 பங்கு சம்பளம் வாங்கினாங்கன்னா இந்த 4 பேர் மொத்தமாக 6 பங்கு சம்பளம் வாங்கினாங்க. அதனால் ஊதியத்திலையும் வந்து ஆரியம் பாடுறவங்களுக்கு தமிழ் பாடுறவங்களுக்கு நடுவில் எந்த ஒரு வேறுபாட்டையும் ராஜராஜ சோழன் பின்பற்றலை அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தமிழுக்கும் இடம் கொடுக்கப்பட்டது, ஆரியத்துக்கும் இடம் கொடுக்கப்பட்டதுன்றப்போ எதற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு தலைமை சிவாச்சாரியாராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ பவன பிடாரர் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமை சிவாச்சாரியாராக இருந்தார் அப்படின்னு தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டு சொல்லுது. யார் இந்த பவன பிடாரர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பிடாரர் அப்படிங்கிற பேர் யாருக்கு கொடுக்கப்படும்னா யார் தேவாரம் பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிடாரர் அப்படின்னு பேர். அதாவது 2 வேதங்களை தெரிஞ்சவங்க எப்படி திவிவேதி, 3 வேதங்களை தெரிஞ்சவங்க திரிவேதி அப்படின்லாம் நம்ம பேர் பார்க்குறோமோ அது மாதிரி தேவாரத்தை பாடக்கூடியவர்களுக்கு பிடாரர் அப்படின்னு பேர் வழங்கப்படக்கூடியது வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தேவாரம் பாடக்கூடிய ஒரு தமிழர் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் தலைமை சிவாச்சாரியாராக ராஜராஜ சொல்லலாம் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது. அந்த பவனப்பிடாரர் பொருளாதார நிலையிலையும் ரொம்ப நல்ல நிலையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் கல்வெட்டு மூலமாக தெரிய வருது. அந்த பவனப்பிடாரர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு செம்பினால் செய்யப்பட்டு தங்க தகடுகளால் பொருத்தப்பட்ட ஒரு குடத்தை வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுகளில் இருக்குது. இந்த செய்திகள் இரண்டையுமே தனது ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற புத்தகத்தில் குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்களும் ஆதாரங்களோடு பதிவு பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தமிழுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டது, அங்கே தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்பட்டது, அங்கே தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தப்பட்டதுங்கிறதுக்கான பல ஆதாரங்களை தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு கொடுக்குது. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் சமீபத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்தப்போ நீங்கள் தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்மளால் கேட்க முடிஞ்சது, அதை நம்மளால் சாதிக்கவும் முடிஞ்சது. ஆக மொத்தத்தில் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சமஸ்கிருதத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது 100% போய் இன்னும் சொல்லப்போனால் பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு தமிழுக்கு மீண்டும் முதலிடம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலை தான் நம்ம பார்க்குறோம். ராஜராஜன் தமிழை புறக்கணித்து சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு அளித்தார் அப்படிங்கிறது 100% அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஹிந்தியில் கல்வெட்டு வச்சிருக்கிறாரு, அவர் ஹிந்தி ஆதரவாளர் அப்படின்னும் ஒரு கும்பல் வந்து சமீபத்தில் சொன்னாங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன், இந்த காணொலியை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துருங்க. ரொம்ப எளிமையாக
உண்மையா இதுக்கு ஒரு மறுப்பு சொல்லணும் அப்படினா ஹிந்தியில முதல் நூலே 12ஆம் நூற்றாண்டில தான் எழுதப்படுது. ஆனா ராஜராஜ சோழன் வந்து 10ஆம் நூற்றாண்டில ஆட்சி பண்ணவர். ஆக மொத்தம் அவர் காலத்துல ஹிந்தி அப்படிங்கற ஒரு மொழியே கிடையாது. அவர் காலத்துல இருந்த மொழி வடிவம்ங்கறதே வேற. அதெல்லாம் புரிஞ்சிக்காம ராஜராஜ சோழன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தான் ராஜராஜ சோழன் ஹிந்தியை ஆதரிச்சாருங்கற குற்றச்சாட்டு. இதுவும் 100% எந்த அடிப்படையுமே இல்ல குற்றச்சாட்டு தான். ராஜராஜ சோழன் வடமொழியை ஏற்கல அப்படிங்கறத நாம பார்த்தோம். சரி, ராஜராஜ சோழன் வடமொழியாளர்கள் பின்பற்றக்கூடிய மனு தர்மத்தை ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கறத நாம அடுத்ததா பார்க்க போறோம். மனு தர்மத்தின் கூறப்படக்கூடிய ரொம்ப அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எந்த சொத்துரிமையும் கொடுத்துடாதீங்க. பெண்கள் வந்து பிறப்பாலேயே வந்து இழிகணம் கொண்டவர்கள். பெண்கள் வந்து நம்ம சூத்திரர்கள் வந்து எப்படி வைக்கிறோமோ அதே இடத்துல தான் பெண்களை வைக்கணும். சூத்திரர்களுக்கு வந்து எந்தெந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படுதோ அந்த உரிமைகள் எல்லாமே பெண்களுக்கும் மறுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மனுதர்மம். மனு தர்மத்தில் பல இடங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை பார்க்க போனோம் அப்படின்னா, அந்த ஆட்சியில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு சொத்து வைத்து கொள்ளும் உரிமை ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே அரசு ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய உரிமை வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அரசில் அதிகாரிகளாகவும் பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வந்து அரசில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை பெண் அதிகாரிகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சொல்லே சமூகத்தில் புழக்கத்தில் இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் பெண் அதிகாரிகளை அதிகாரிச்சி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இந்த அதிகாரிச்சிகள் அரசாங்கத்தின் பல உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ராஜராஜ சோழனை பற்றி உடையார் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து பாலகுமாரன் எழுதியிருக்கிறாரு. அந்த நாவலில் ரெண்டாவது பாகத்தில் இந்த அதிகாரிச்சிகள் முறையை பற்றி பாலகுமாரன் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழக வரலாறில் அதிகாரிச்சிகள் முறையை ரொம்ப அழகாக அமலுக்கு கொண்டு வந்து அதை திறம்பட பயன்படுத்தின முதல் அரசர் வந்து ராஜராஜ சோழன் தான். ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அளவுக்கு வேறு எந்த ஆட்சியிலும் பெண்களுக்கு வந்து உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ராஜராஜ சோழன் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, ராஜராஜ சோழனின் அரசியான லோகமாதேவி வந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னும், அந்த ஆணையை எருதன் குஞ்சரமல்லி அப்படிங்கிற ஒரு அதிகாரிச்சி நிறைவேற்றினாங்க அப்படின்னும் சோழர்கள் காலத்து கல்வெட்டில் காணப்படுது. இப்போ மனு தர்ம சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஆணை பிறப்பிக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் வைக்க முடியாது, அவங்க வந்து நன்கொடையும் கொடுக்க முடியாது, அவர்கள் வந்து அதிகாரமும் செலுத்த முடியாது. ஆக ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த ஆட்சி மனு தர்மத்துக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் பெண்களை வந்து கோயில்களிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு விலக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் மனு தர்மம் இருக்குது. பெண்களையும் பக்தியையும் அது கலக்கிறதுக்கே விரும்பலை. ஆனால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கோயில்களுக்கே நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ராஜராஜன் கட்டினதுனால அது ராஜராஜேஸ்வரம். அதே மாதிரி திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோயிலில் வடகைலாயம்ங்கிற பகுதி வந்து லோகமாதேவியால் கட்டப்பட்டது. அதாவது ராஜராஜ சோழனுடைய பட்டத்தரசி லோகமாதேவி இதை கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கோயிலுக்கு லோகமாதேவீஸ்வரம் அப்படின்னு பேர். அதாவது எந்த பெண்களை மனு தர்மம் கோயிலில் இருந்து விலக்கி வைத்ததோ அந்த பெண்களின் பெயராலேயே ஒரு கோயில் விளங்குமாறு செய்தது வந்து சோழர்களுடைய ஆட்சி தான். அதனால் சோழர்கள் ஆட்சி வந்து மனு தர்ம ஆட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து 100% தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெண்களுக்கு எந்த உரிமையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மறுத்த மனு தர்மம் யாருக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்தது அப்படின்னு பார்க்க போனால், பிராமணர்களுக்கு தான் அது உச்சபட்ச சலுகைகளை கொடுத்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு போரில் பிராமணன் ஈடுபட்டால் கூட, அவன் போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டால் கூட அவன் வந்து அதற்காக கொல்லப்படக்கூடாது. மரண தண்டனைக்கு உரிய குற்றங்களை வந்து ஒரு பிராமணன் செஞ்சால் கூட அவனுக்கு வந்து மரண தண்டனைன்னு ஒன்று விதிக்கக்கூடாது. அவனுடைய முடியை மட்டும் மொட்டை அடித்து விட்டுறணும். பிராமணன் ஒருவன் பிறருடைய பொருள்களை எல்லாம் திருடுனா கூட அதை நம்ம திருட்டுன்னு பார்க்கக்கூடாது. பிறருடைய பொருளை எடுத்துக்கொள்ளும் உரிமை வந்து பிராமணனுக்கு இருக்குது. அதுக்காக அவன் தண்டிக்கப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பிராமணனுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து மனு தர்மம் சொல்லக்கூடியது. இதில் எதையுமே சோழர்கள் மிக குறிப்பாக ராஜராஜ சோழன் பின்பற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வரலாற்று சாசனங்களும் நமக்கு சொல்லுது. உதாரணமா, சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன் சத்தியாச்சாரியான் அப்படிங்கிறவங்க கூட ராஜராஜ சோழன் வந்து ஒரு போர் புரிகிறாரு. அந்த போர்ல வந்து சத்தியாச்சாரியன் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அந்த போர் குறித்து சாளுக்கியர்கள் செதுக்கின ஒரு கல்வெட்டு வந்து ஹோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல கண்டெடுக்கப்படுது. அந்த கல்வெட்டுல ராஜராஜ சோழன் தனக்கு எதிராக நின்ற பிராமணர்களை வந்து கொன்றார் அப்படிங்கிற செய்தி வந்து முதன்முறையா பதிவு செய்யப்படுது. இந்த செய்தியை தனது உடையார்குடி கல்வெட்டுகள் ஒரு மீள்பார்வை அப்படிங்கிற கட்டுரையில
குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்களும் மேற்கோள் காமிக்கிறாங்க. ஆக ராஜராஜ சோழன் ஆட்சியில பிராமணர்கள் வந்து போர்ல எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா அவர்களை வந்து மன்னிக்கணும் அப்படிங்கிற முறை பின்பற்றப்படலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ராஜராஜ சோழனுடைய சகோதரர் ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கில் ரவிதாசன் உள்ளிட்ட பல பிராமணர்கள் மேலே கொலை குற்றம் சாட்டப்பட்டது. அந்த பிராமணர்கள் அனைவரிடம் இருந்தும் அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டனும். அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தது மட்டுமில்லாமல் அந்த பிராமணர்களுடைய உறவினர்கள் தாயத்தார் அப்படிம்பாங்க சோழர் காலத்தில் அந்த உறவினர்கள் அனைவருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டனும். நமக்கு வந்து அதே உடையார்குடி கல்வெட்டு வந்து ஒரு தகவலை பதிவு செய்து இந்த உடையார்குடி கல்வெட்டு பார்க்க போனீங்கன்னா அது வந்து ஒரு சொத்து உரிமை சம்பந்தப்பட்ட கல்வெட்டு. அதில் இந்த சொத்துக்கள்லாம் எங்கே வந்தது அப்படின்னு சொல்கிறப்போ ராஜராஜ சோழனுடைய சகோதரர் ஆதித்த கரிகாலர் கொலை வழக்கிலேருந்து இந்த சொத்துக்கள் வந்து இந்த அமைப்புக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை அது பதிவு செய்து ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு எப்படி நடந்தது அந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அளிக்கப்பட்டதுங்கிறத பதிவு செய்ய வேண்டிய எந்த நோக்கமே அதுக்கு இல்லை. அதனால தான் இதில் வந்து அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு இல்லை. இப்போது இந்த கல்வெட்டில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதுன்ற விஷயம் இல்லைங்கிறதுனாலேயே பல வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பாருங்கள் ராஜராஜ சோழன் ஆட்சியில் அந்த குற்றவாளிகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க விட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு தவறான புரிதல் அப்படின்னு தான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர்களுக்கு பெரிய தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த தண்டனை பற்றின ஒரு தெளிவான கல்வெட்டு நமக்கு கிடைக்கல. அது கிடைக்கிறப்ப தான் என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்களா அல்லது நாடு கடத்தப்பட்டாங்களாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒரு கல்வெட்டு கிடைக்கலங்கிறதுனாலேயே அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. ஆக மொத்தம் ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பிராமணர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் என்பதையும் அந்த பிராமணர்களின் உறவினர்கள் உட்பட அனைவரின் நிலங்களும் மனு தர்மத்திற்கு எதிராக பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு இந்த உடையார்குடி கல்வெட்டிலேருந்து தெரிய வருது. அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னும் கூட இந்த உடையார்குடி கல்வெட்டுகள்லேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ராஜராஜ சோழன் காலத்தில் அவங்க அண்ணனை கொன்ற பிராமணர்களே தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நான் இந்த இடத்துல பார்க்குறேன். இது தவிர சோழர்கள் ஆட்சி முழுக்கவே பிராமணர்கள் வந்து குற்றங்களில் ஈடுபட்டாலோ மோசடிகளில் ஈடுபட்டாலோ ஊழல்களில் ஈடுபட்டாலோ அதற்காக அவர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிராமணர்களுங்கிறதுக்காக அவர்களுக்கு எந்த சலுகையுமே வந்து சோழர்கள் ஆட்சியில் கொடுக்கப்படலை. அதாவது மனு தர்மம் வந்து பிராமணர்களுக்கு சலுகையை வழங்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் சோழர்கள் அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறத நம்ம சோழர்கள் ஆட்சியில் பார்க்குறோம். இதற்கு என்ன சான்று அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருமால்புரம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து திருமால்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே நடக்கக்கூடிய கோவில் தொடர்பான செய்திகளை எல்லாமே வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. திருமால்புரம் பகுதியில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஆதாரமாக கொண்டு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகங்கிறப்போ இது எவ்வளோ ஆத்தென்டிக்கான புத்தகம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புத்தகத்தில் அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா சோழர்களுடைய ஆட்சியில் அதிகமாக குற்றங்களை செய்தவர்கள் அதிகமாக ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போனால் கல்வெட்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டு மோசடி குற்றச்சாட்டுகளில் அதிகமாக காணப்படக்கூடிய பெயர்களாக பிராமணர்களின் பெயர்கள் தான் இருந்தன. பிராமணர்கள் தான் இந்த குற்றச்சாட்டுகளில் அதிகமாக தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. அதுவும் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் ஆரம்பித்து பின்னாடி மூன்றாம் குலோத்துங்கன் காலம் வரைக்கும் ஒவ்வொரு சோழ அரசு காலத்திலும் பிராமணர்கள் வந்து தவறுகள் செய்யும் போது தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த புத்தகம் நமக்கு தருது. அனைத்து சோழ அரசர்களை விடவும் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் பிராமணர்களுக்கு எதிரான கெடுபிடிகள் மிக அதிகமாக இருந்தது அப்படிங்கிற தகவலையும் இந்த புத்தகம் ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த திருமால்புரம் அப்படிங்கிற ஊரில் வந்து அக்னீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு உத்தம சோழருடைய மகனான மதுராந்தக கண்டராதித்தர் வந்து போய் சாமி கும்பிடுறாரு. கும்பிட்றப்போ அவங்க வந்து பொங்கல் வச்சு இறைவனை வழிபடுறதுக்கு பதிலாக வெறும் சாதத்தை மட்டும் வடித்து வச்சு இறைவனை வழிபடுறத கண்டராதித்தர் பார்க்குறார். பார்த்தோன்னா ஒரு கோபம் வருது. இந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளவு நன்கொடைகள் கொடுத்துருக்கோம், அந்த கோயிலுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, இருந்தாலும் வெறும் சாதத்தை வந்து அவிச்சு வச்சு மக்களை ஏமாத்துறாங்களே, அந்த சொத்தெல்லாம் எங்கே போச்சுன்னு ஒரு கோபம் வந்து ராஜராஜ சோழன் கிட்டக்க இது தொடர்பான செய்தியை தெரிவிக்கிறாரு. உடனே வழக்கு பதிவு செய்யப்படுது, விசாரணையும் நடத்தப்படுது. அப்போது அந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் சபை தான் சொத்தெல்லாம் நிர்வகிக்குது, அவங்க எங்களுக்கு சரியா பணம் கொடுக்கல, அதனால எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ச்சபை வந்து நாங்கள் உங்களுக்கு உரிய அனைத்து தொகையும் சரியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் இவங்க ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு பதில் குற்றச்சாட்டு வந்து சொல்கிறாங்க. கடைசியில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு பொய் சொன்னது பிராமணர்கள் தான், ஊர் சபை பொய் சொல்லலை, பிராமணர்கள் ஊழலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதற்காக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர்களிடமிருந்து அபராதங்களும் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது.
இப்போ திருமால்புரம்ங்கிற ஊர்ல அக்னீஸ்வரர் கோயில்ல இப்படி ஒரு மோசடி நடக்குது அப்படின்றப்போ அது ஒரே ஒரு மோசடியா மட்டும் பார்க்காத ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா அவருடைய பெருந்தர அதிகாரி அதாவது வந்து தணிக்கையாளர் ஒருத்தவரை அந்த திருமால்புரத்துக்கு அனுப்புறாரு. அனுப்பி அந்த ஊர்ல சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கோயில்களையும் போய் பார்க்க சொல்றாரு. பார்த்து எந்தெந்த கோயில் எல்லாம் ஊழல்கள் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஊழல்கள்ல ஈடுபட்ட பிராமணர்களுக்கு உரிய தண்டனையும் அபராதத்தையும் விதிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த பெருந்தர அதிகாரிக்கு விதிக்கப்படுது. அந்த பெருந்தர அதிகாரியும் வந்து அனைத்து கோயில்களையும் ஆய்வு செஞ்சு பிராமணர்களுக்கு தண்டனையும் அபராதமும் விதிக்கிறார். கடைசியில இந்த அபராதங்கள் மூலமாக சோழர்களுடைய கருவூலத்துக்கு 140 களஞ்சி 7 மஞ்சாடிங்கிற மிகப்பெரிய அளவிலான தங்கம் போய் சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு அளவீடுகளை சொல்லணும்னா சுமார் 3/4 கிலோ தங்கத்தை திருமால்புரத்திலையும் அதில் சுத்தி இருக்கிற கோயில்கள்லையும் இருந்து அபராதமாக மட்டும் அந்த பெருந்தர அதிகாரி வந்து வசூலிச்சார் அப்படிங்கிறது நமக்கு சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள் குற்றங்களில் ஈடுபட்டா அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுதோ அவர்கள் மேல என்ன மாதிரியான குற்றங்கள் சுமத்தப்படுதோ அதே வழிமுறை தான் பிராமணர்களுக்கும் சோழர்கள் காலத்தில் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. பிராமணர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கிடைச்சது அப்படின்னா அது சோழர்கள் காலத்துல தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு உதாரணமா நம்ம பார்க்க போனா 1199 பொறிக்கப்பட்ட ஒரு சோழர் கல்வெட்டு ஒரு குறிப்பிட்ட கோயிலில் ஒரு பிராமணர் வந்து கடவுளோட நகைகளை திருடினதுனால அவருடைய நிலத்தையும் வீட்டையும் அரசுக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து கோயில் நகையை திருடின ஒரு பிராமணருடைய நிலமும் சொந்த வீடும் பறிமுதல் செய்யப்பட்டன அப்படிங்கிற தகவலை வந்து சோழர்களுடைய இந்த கல்வெட்டு கொடுக்குது. இதே மாதிரி வலிவளம் அப்படிங்கிற இடத்துல 1230 பொறிக்கப்பட்ட ஒரு சோழர் கல்வெட்டு சில பிராமணர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறப்போ அவர்கள் மேலே சிவத்ரோக குற்றச்சாட்டும் ராஜ துரோக குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டு அதற்காக 33,000 காசுகள்ங்கிற பெரிய தொகை வந்து அவர்களுக்கு அபராதமாக விதிக்கப்பட்டதுன்னும் அந்த தொகையை அவங்க செலுத்த முடியாத காரணத்தினால அவர்களுடைய நிலம் பறிமுதல் செய்யப்பட்டு விற்கப்பட்டது அப்படின்னும் ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நமக்கு வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது. அந்த அரசமைப்பு சட்டம் அனைத்து மனிதர்களும் சட்டத்தின் முன்பு சமம், ஜாதி அடிப்படையில் யாருக்குமே உயர்வு தாழ்வே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தும் கூட பிராமணர் ஒருவருக்கு நீதிமன்றமே அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்தால் கூட அவர் வந்து காவல்துறை கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. அவர் வந்து பொது இடங்கள்லாம் வந்து ஒல்லாத்திட்டு போனால் கூட அவர் மேலே எந்த சட்ட நடவடிக்கையுமே எடுக்கப்படாது அப்படிங்கிறது தான் தமிழகம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு நம்ம ஆலயங்களில் நகைகள் திருட்டு போன தகவலை ரொம்ப அதிகமான தகவலாக பார்க்குறோம். சில ஆலயங்களில் வந்து சிலைகளே திருட்டு போயிருக்கு. அதுவும் சாதாரண சிலைகள் இல்லை, சோழர் காலத்து சிலைகள் பாண்டியர் காலத்து சிலைகள்லாம் கூட பல ஆலயங்களில் திருட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிலைகளை தினமும் பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனால் அங்கே இருக்க பிராமணர்களுக்கு தான் கிடைக்குது. அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த கோவில் சிலை மேலே சின்னதாக ஒரு கீரல் விழுந்திருந்தால் கூட அந்த பிராமணர்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க தான் அந்த கோவில் சிலையை குளிப்பாட்டுறாங்க, அவங்க தான் வந்து கோவில் சிலைக்கு வந்து ஆடைகள் அணிவிக்கிறாங்க, அந்த சிலையை வந்து பார்த்துக்கூடிய முழு பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ ஒரு சிலையே காணாமல் போகுது அப்படின்னா அந்த தகவல் வந்து முதன் முதல்ல யாருக்கு தெரிய வரும்னா பிராமணர்களுக்கு தான் தெரிய வரும். ஒன்று, பிராமணர்கள் அந்த சிலைகளை திருட முடியும், அல்லது பிராமணர்களுடைய ஆதரவோடு யாராவது அந்த சிலைகளை திருட முடியும். அதுதான் நிதர்சனத்தில் உண்மை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க சிலைகள் காணாமல் போனதாக 100 கணக்கான வழக்குகள் இருக்குது. சிலை திருடினதாக ஒரு பிராமணர் கூட கைது செய்யப்படலை, சிலை திருட்டுக்கு உதவியாக இருந்ததாகவும் ஒரு பிராமணரும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மிக மிக மோசமான ஒரு செயலை சொல்லணும் அப்படின்றப்போ பாரதியார் சொல்லுவார், கோவிலில் பூசை செய்வோ சிலையை கொண்டு விற்றல் போலும் அப்படிம்பார். அதை விட ஒரு கேவலமான செயலே இல்லைங்கிறதுக்கு பாரதியார் எதை உவமையாக சொன்னாரோ அந்த செயல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் ஈடுபட்டவர்களை நீதித்துறையும் வந்து கைது பண்ணலை. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கோவிலில் இருக்கிறாங்க, அவங்க பண்ணது தவறு, அவங்க மிகப்பெரிய குற்றத்தை இழைச்சாங்க அப்படின்ட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதை பற்றி ஒன்றும் கண்டுகிட்டு தான் எனக்கு தெரியல. பல கோயில்களில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட நகைகள் நிலங்கள் சொத்துக்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. சிதம்பரம் நடராஜ பெருமானுக்காக ஒருத்தர் அவருடைய நிலங்கள்லாம் எழுதி வைக்கிறாரு. பின்னாடி அதே கோயிலை சேர்ந்த ஒரு அர்ச்சகர் நடராசர் அப்படின்னு கையெழுத்து போட்டு அந்த நிலத்தெல்லாம் வித்தார் அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லுது. அந்த அர்ச்சகரும் அதற்காக தண்டிக்கப்பட்டதாக தெரில. எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நகைகள் இல்லை ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு புகார் வருது. அதை போய் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்கிறப்போ 40 ஆண்டுகளில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் வந்து அந்த கோயிலேருந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அதிகாரிகளுக்கு தெரிய வருது. அவர்கள் வந்து அதற்காக 30க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த தகவலை ஊடகங்கள் என்ன பதிவு செய்யுது அப்படின்னா
கோவிலில் நகைகள் எடை குறைவு அப்படின்னு பதிவு செய்யறாங்க. கோவிலில் நகைகள் காணாம போயிட்டு அப்படின்னு பதிவு செய்ய வேண்டிய ஊடகங்கள் நகை குறைவு அப்படின்னு பதிவு செய்யறாங்க. பிராமணர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்னு பதிவு செய்ய வேண்டிய ஊடகங்கள் பிராமணர்களுக்கு நோட்டீஸ் அப்படின்னு மட்டும்தான் பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு ஊடகங்களும் அரசும் பிராமணர்களுக்கு எவ்வளவு சலுகைகளை மறைமுகமாக கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம உதாரணமா பார்க்கலாம். இப்போ இன்னும் சமீபத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வெள்ளி பல்லக்கு வந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து வெள்ளி பழக்கில் இருக்க எல்லா வெள்ளியும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவிட்டு இன்னைக்கு வெறுசாக பழக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக நூற்றுக்கணக்கான சம்பவங்களில் பிராமணர்கள் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு முகாந்திரம் இருந்தும் அவர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்படுறதில்லை. அவர்கள் திருடினார்கள் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூட ஊடகங்கள் வந்து தவறுகின்றன. அவர்கள் மேலே வாரண்டே இருந்தாலும் கூட அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படுறதில்லை அப்படிங்கிறதான் நம்ம 21ஆம் நூற்றாண்டில் பார்க்குறோம். ஆனால் 10ஆம் நூற்றாண்டிலேயே பிராமணர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்டு இருதரப்பும் விசாரிக்கப்பட்டு பிராமணர்களுடைய வாதங்கள் பொய் என நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிராக நீதி நிலைநாட்டப்பட்ட ஒரு ஆட்சியாக சோழர்கள் ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சோழர் காலத்து கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை விடவும் மிக கடுமையான அரசியல் சூழ்நிலையை வந்து சோழர்கள் காலத்தில் பிராமணர்கள் எதிர்கொண்டிருக்காங்க. சோழர்கள் காலத்தில் மனுநீதி பின்பற்றப்பட்டது பிராமணர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டதுங்கிறது தவறுங்கிறது தான் சோழர்கள் காலத்தில் கிடைக்கக்கூடிய நீதி தீர்ப்பு குறித்த கல்வெட்டுகள் நமக்கு கூறக்கூடிய செய்தியாக இருக்கு. இது இல்லாமல் தமிழக வரலாற்றை ஆரியர்களின் புராணங்களில் இருந்து தனியாக பிரித்தவர் அப்படிங்கிற பெருமையும் ராஜராஜ சோழனுக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம பாடத்திட்டத்தில் படிச்சிருப்போம், ராஜராஜ சோழன் தனது 8வது ஆட்சியாண்டிலிருந்து தனது மெய்கீர்த்திகளில் ஆட்சியாண்டியை பொறிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒரு வரி தகவலை படிச்சிருப்போம். இந்த தகவல் எவ்வளவு முக்கியமான தகவல் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சோழர்கள் ஆட்சியில் ராஜராஜனுக்கு முன்னாடி மெய்கீர்த்தி எழுதுகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெய்கீர்த்தியோட மொதல் பக்கம் ரெண்டு பக்கத்தில் அவங்க வந்து வரலாறு எழுத மாட்டாங்க, புராணத்தை தான் எழுதுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா சுந்தர சோழர் இறந்துட்டாருங்கிற தகவலை மெய்கீர்த்தி எப்படி சொல்லணும்னா தேவலோகத்திலே அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களால் மிகப்பெரிய இன்னல்கள் விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த அரக்கர்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்ட்டு தேவலோகத்தில் இருந்த மக்கள் எல்லாமே வந்து கடவுளை வேண்டிக்கிட்டாங்க. அதனால் இங்கே சோழ நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சுந்தர சோழ மகாராஜா தேவலோகத்தில் எழுந்திருளுமாறு இறைவன் செய்தார் அப்படின்னு அந்த சாசனம் சொல்லும். அது சொல்ல வர செய்தி என்னென்னா சுந்தர சோழர் ரொம்ப வருஷமாக படுத்த படுக்கையாக கடந்தார், அவர் செத்து போயிட்டார். இதுதான் அது சொல்ல வேண்டிய செய்தி. ஆனால் ஒரு அரசர் செத்து போயிட்டார்னு சொன்னால் அமங்கலமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தேவலோகத்தில் பிரச்சனை வந்துச்சு, அதை திருக்கிறது தான் இவர் போனார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லும். பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளில் மெய்கீர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடுவில் பெரிசாக போர் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த பாண்டிய அரசனுடைய முன்னோர் தான் போயிட்டு அந்த போரில் வந்து சமாதானம் செஞ்சு வச்சாங்க. அப்படிப்பட்ட தொன்மையான குடியை சேர்ந்து அந்த பாண்டிய மன்னன் அப்படின்னா அவங்களுடைய மெய்கீர்த்தி ஆரம்பிக்கும். ஆக ஏற்கனவே இருக்கக்கூடிய புராணங்கள் மேலே இந்த சம்பவங்களை ஏற்றி சொல்லப்படக்கூடியதாக தான் அந்த மெய்கீர்த்தி இருந்தது. இதனால் அவங்க சொல்கிறதுல எது உண்மை, அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் மண்டே பிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தாங்க. இந்த முறைக்கு முதன் முதலாக முற்றுப்புள்ளி வைத்தது வந்து ராஜராஜ சோழன் தான். புராணம் எது வரலாறு எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரெண்டையுமே கலந்து மெய்கீர்த்தி எழுதுகிற மரபு வந்து ராஜராஜ சோழன் தனது 8வது ஆட்சியாண்டில் கைவிடுறாரு. தனது மெய்கீர்த்தியில் தன் எந்த வருஷத்தில் இந்த கல்வெட்டை பொறிச்சோன்றது இருந்தால் போதும், தனது உண்மையான போர்கள் குறித்த விவரங்கள் இருந்தால் போதும், போர் வெட்டிகள் குறித்த விவரங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணி அதன்படி அதற்கு பிறகு வரக்கூடிய மெய்கீர்த்திகள்லாம் உருவாக்குறாரு. இதை மிக மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தமிழக வரலாற்றில் இருந்து புராணங்களை பிரித்தெடுத்த நிகழ்வு அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு வந்து கல்வித்துறையில இருந்தும் வரலாற்றில் இருந்தும் காவி அகற்றப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதற்கான முதல் படியா ராஜராஜ சோழன் தனது கல்வெட்டுகள்ல இருந்து புராணங்களை நீக்கின நிகழ்வு நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த தகவல் வந்து நம்ம பாடப்புத்தகத்துல போற போக்குல ஒரு வரி தகவலா இருக்கிறதுனால நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து உணராம போயிட்டோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான செய்தி. ராஜராஜ சோழன் தனது கல்வெட்டுகள்ல புராணங்களுக்கான இடத்தை மறுத்ததன் மூலமாக அந்த கல்வெட்டுகளுடைய வரலாற்று நம்பகத்தன்மை அதிகரிச்சது. ராஜராஜ சோழன் எந்த ஆட்சி ஆண்டுல இந்த விஷயத்தை பண்ணார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது எளிதாக இருந்தது. பிற்கால சோழர் வரலாறே இந்த முடிவுனால ரொம்ப தெளிவான வரலாறாக மாறிச்சு. நீங்கள் பிற்கால சோழர் வரலாறையும் பிற்கால பாண்டியர் வரலாறையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சோழர் வரலாறு வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், பாண்டிய வரலாறுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதற்கு காரணம் வந்து மெய்கீர்த்தியில் கலந்த அந்த புராணங்களும் யார் எப்போ ஆட்சி பண்ணாருங்கிற விவரம் அதில் சரியாக இல்லாததுன்னு
ஆகும். அந்த குழப்பம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு சோழருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறிவுனால கிடையாது, ராஜராஜ சோழன் எடுத்த அந்த மிக முக்கியமான முடிவுனால. அதனால புராணம் என்பது சமகால வாழ்க்கைக்கு பொருந்தாதது அப்படிங்கிற மிகப்பெரிய முடிவை எடுத்த ஒரு சிறந்த பகுத்தறிவாளர் அப்படின்னு தான் ராஜராஜ சோழன் நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் மனு தர்மம் பின்பற்றப்படலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே தனது ஆட்சியில் தான் வரலாறையும் புராணங்களையும் இரண்டாக பிரித்தார் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ராஜராஜன் பார்த்தினா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வர்றப்போ ராஜராஜன் பிராமணர்களுக்கு ஆதரவாக இருந்தார், பிராமணர்களுக்கு நிலங்களை வாரி கொடுத்தார், இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இருந்து நிலங்களை பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த குற்றச்சாட்டுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான பதிலுக்குள்ளேயும் நம்ம போகலாம். இப்போ வந்து சோழ அரசர்கள் வந்து யாருக்காவது நில மானியங்கள் கொடுக்குறப்போ அல்லது பிரம்மதேயங்கள் கொடுக்குறப்போ அல்லது காணிக்கொடை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு ஐயம் என்னென்னா, யார் இவங்க, இவங்க எப்படி இன்னொருத்தவங்க நிலத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி என்னென்னா, சோழர்கள் உருவாக்கிய நிலம்தான் தஞ்சையை சுற்றி இருந்த முழு விவசாய நிலமும். அதனால் அந்த நிலம் மேலே அவங்களுக்கு அபரிவிதமான உரிமைகள் இருந்தது. இது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே ஸ்டாம்பு பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எல்லா நாட்டு ஸ்டாம்ப்லேயும் அந்த நாட்டோட பேர் இருக்கும். ஆனால் இங்கிலாந்து நாட்டு ஸ்டாம்பில் அந்த நாட்டோட பேர் இருக்காது. ஏன் உங்கள் ஸ்டாம்பில் மட்டும் நீங்கள் பேர் போடுறது இல்லை அப்படின்னு கேட்குறப்போ இங்கிலாந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாம்புங்கிற ஒரு விஷயமே நாங்கள் கண்டுபிடிச்சது தான், நாங்கள் கண்டுபிடிச்ச ஸ்டாம்பை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அப்போ நீங்கள் வந்து உங்கள் நாட்டு பேரை பொறிக்கிறது சரி, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்றப்போ ஸ்டாம்பில் நாங்கள் எதுக்கு பேர் போடணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாம்புமே இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது தான், நீங்கள் பேர் போடுறதுனால அது உங்களுக்கு சொந்தமாக இருக்குது அப்படிங்கிற பதிலை இங்கிலாந்து அரசாங்கம் சொல்லுது. இதே மாதிரி ஒரு முறை தான் சோழர்கள் காலத்தில் இருந்தது. அதாவது அங்கிருந்த நிலங்கள் அனைத்தும் அரசுக்கு தான் சொந்தம், மக்கள் வந்து அந்த நிலங்களில் பணியாற்றினாங்க, அந்த நிலத்தை மேம்படுத்தினாங்க, அதுக்காக மக்களுக்கு வந்து நிலம் மேலே உரிமையே இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அடிப்படையில் சோழ மண்டலத்தின் நிலங்கள் அனைத்தும் அரசுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் அந்த உரிமை வந்து போகிற போக்கில் அவங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிறத நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சோழர்கள் காலத்தில் மிக மிக முக்கியமான நெற்களஞ்சியமாக அது இருந்தது. இந்தியா முழுக்க சோறு போடலாம் அந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் வந்து தஞ்சாவூர் பகுதியிலேருந்து கிடைச்சது. ஆனால் சோழர்கள் தஞ்சாவூரில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அவ்வளவு வயல் இருந்ததா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது. முத்தரையர்கள் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மேய்ச்சல் நில பகுதி. இன்னும் சொல்ல போனால் தன் செய் ஆவூர் அப்படின்னாலே நிழல் மிக்க ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இலகுவான இடங்களை கொண்ட பகுதி அப்படின்னு தான் அர்த்தமே. ஆக மொத்தம் தஞ்சாவூருங்கிற ஒரு மேய்ச்சல் நிலத்தை தஞ்சை தரணி எனும் மிகப்பெரிய விவசாய பகுதியாக மாற்றியவர்கள் சோழர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூருக்கு வளம் கொடுத்த காவிரி ஆறே தமிழ்நாட்டுக்குரிய ஆறு கிடையாது, சோழர்களுடைய முன்னோர்கள் காலத்தில் அது வந்து கர்நாடகாவில் பாஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆறு. அந்த ஆறை வழி வெட்டி வாய்க்கால் அமைச்சு ஆறுகள் வெட்டி தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வந்ததே சோழர்களின் முன்னோர்கள் தான் அப்படிங்கிறப்போ அங்கிருந்த விவசாய நிலத்து மேலே அவர்களுக்கு மிகப்பெரிய உரிமை இருந்தது. அதன் காரணமாக தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய மெய்க்கீர்த்திகளை எழுதுகிறப்போ திருமகள் போல பெருநில செல்வியும் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது திருமகள் லட்சுமி எப்படி சோழர்களுக்கு வந்து உரிமையானவளாக இருக்கிறாளோ அதுபோல நிலமகளும் சோழர்களுக்கு உரிமையானவள் அப்படின்னு தான் அவங்க கல்வெட்டே ஆரம்பிக்கும். ஆக சோழர்களுடைய காலத்தில் அந்த நிலங்கள் மேலே அவர்களுக்கு அபரிமிதமான உரிமை இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல் கட்டமாக இங்கே புரிஞ்சுக்கணும். சோழர்கள் காலத்தில் அதிகமான நிலங்கள் பிராமணர்களுக்கு தான் கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா பிராமணர்கள் தான் அதிக நிலங்களை கொண்ட சமூகமாக இருந்திருக்கணும். ஆனால் ஆய்வாளர் சுப்பராயலு அப்படிங்கிறவர் சொல்லக்கூடிய தகவல் வந்து இதுக்கு முரணாக இருக்குது. சோழர்கள் காலத்தில் கிடைச்ச 2000 மேற்பட்ட நிலங்கள் ஊர்கள் தொடர்பான குறிப்புகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு ஆய்வாளர் சுப்பராயலு என்ன சொல்கிறாருன்னா, இந்த குறிப்புகளில் 20% குறிப்புகளில் மட்டும்தான் நிலங்கள் பிராமணர்களுக்கோ கோவில்களுக்கோ கொடுக்கப்பட்டன அப்படின்னு இருக்குது. மிக பெரும்பாலும் குறிப்புகளில் அந்த நிலங்கள் வேளாள மக்களுக்கு சொந்தமானவையாக இருந்தது அப்படின்னு ஆய்வாளர் சுப்பராயலு தெரிவிக்கிறாரு. இந்த வேளாண் மக்கள் வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க கிடையாது, விவசாயம் செய்யக்கூடிய மக்களை வேளாளர் மக்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு பொதுமையான வழக்கம் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தது. அதை வந்து குறிப்பிட்ட சாதி அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. ஆக சோழர்கள் ஆட்சியில் இருந்த ஒட்டுமொத்த நிலங்களில் 20% நிலங்கள் மட்டும்தான் ஏதாவது ஒரு வகையில் பிராமணர்கள் கூடவோ அல்லது கோயில்களோடவோ தொடர்புடைய நிலங்களாக இருந்தன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு
பக்கம் அப்படியே இருக்கட்டும். கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொன்னாலே அது பிராமணர்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லுவேன். உதாரணமா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருந்தது. அந்த நிலங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற செய்திகள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கு. அந்த செய்திகளின்படி 258 பேர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சொந்தமாக வந்து நிலங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்க்க போனா நட்டும் செய்யும் ஆச்சாரியார்கள் 12 பேர், கானம் பாடுவோர் 5 பேர், ஆரியம் பாடுவோர் 3 பேர், தமிழ் பாடுவோர் 4 பேர், கொட்டி மத்தளம் இசைப்போர் 2 பேர், முத்திரை சங்கு ஊதுவோர் 3 பேர், கணித நூலோர் அதாவது ஜோதிடர்கள் 2 பேர், விளக்கு பணியாளர்கள் 7 பேர், நீர் தெளிப்பவர் 4 பேர், குயவர்கள் அதாவது மண் கலங்களை செய்கிறவங்க வந்து 10 பேர், துணி வெளுக்கக்கூடியவர்கள் 2 பேர், நாவிதர் அதாவது சவரம் செய்யக்கூடிய மருத்துவம் பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் 2 பேர், துணி தைப்பவர் 2 பேர், கண்ணார் ஒருத்தவர், தச்சர் 5 பேர், சாக்கை கூத்து எனப்படக்கூடிய கூத்தை ஆடக்கூடிய கூத்தர் 4 பேர். இப்படியாக 258 பேருக்கு அந்த காணிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவரவர் தகுதிக்கு ஏற்ப 1.5 காணியிலேருந்து 2 காணி நிலம் வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த குறிப்பில் இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை வைத்திருந்த மக்களில் 90% மேற்பட்டவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. அப்போது 20% நிலம் வந்து பிராமணர்களுக்கும் கோயிலுக்கும் சொந்தமாக இருந்தது அப்படின்னா அது முழுக்க பிராமணர்களுக்கு சொந்தமான நிலங்கள் இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்திருக்கும். மூணாவதாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து காணி கொடையாக நிலம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு விவசாய நிலங்கள் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காணி கொடை அப்படிங்கிறது ஒரு நிலத்தை அப்படியே தூக்கி கொடுக்கறது கிடையவே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சோழர் காலத்து கல்வெட்டை படிக்கணும், பட்டயம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொன்னியின் செல்வனை ஒழுங்காக படித்தாலே இதை நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா பொன்னியின் செல்வனில் ரெண்டாவது பகுதியில் 18வது அத்தியாயத்தில் காணி கொடைனா என்ன அப்படிங்கிறத பற்றி கல்கி போகிற போக்கில் ரொம்ப எளிமையாகவே விளக்கியிருக்காரு. இந்த அத்தியாயத்தில் ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை ஒரு மருத்துவமனைக்கு அதாவது ஒரு ஆதுர சாலைக்கு ஒரு கிராமத்தை தானமாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த தகவலில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளே அந்த ஊர் நிலங்களை அனுபவித்து கொண்டு அரசுக்கு வரி செலுத்துறதுக்கு பதிலாக அந்த ஆதுர சாலைக்கு தேவையான பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஊரை தானமாக கொடுக்குறப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அங்கேருந்து வெளியேறணும்னோ அந்த மக்கள் அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர்கள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறதுக்கு பதிலாக எந்த திட்டத்துக்காக அந்த நிலம் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு வரி செலுத்தணும். உதாரணமாக ஒரு பிராமணருக்கு ஒரு நிலம் காணி கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயி அந்த நிலத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. அந்த விவசாயி அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறதுக்கு பதிலாக அந்த தொகையை அந்த பிராமணருக்கு கொடுக்கணும். இதுதான் காணி கொடை. சோழர்கள் காலத்தில் நிலங்களை கொடையாக கொடுக்குறப்போ அந்த நிலத்திலிருந்து மக்கள் அகற்றப்படவே இல்லையா அப்படின்னா ரொம்ப அரிதாக சில நேரங்களில் அது நடந்திருக்கு. உதாரணமாக வந்து ஒரு நிலத்தை ஒரு கல்வி நிலையத்துக்காக கொடுக்குறாங்க, ஒரு மருத்துவமனைக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிலத்தில் குடியிருக்கிறவங்க கூடவே சேர்த்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு வருமான வாய்ப்பாக ஒரு நிலம் கொடுக்கப்படுதுன்னா அந்த நிலத்திலிருந்து யாருமே அகற்றப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோழர் கால கல்வெட்டுகளில் காணி கொடை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்தா போதாது. அது கூடவே காணி கொடை பிரம்மதேய மாதிரியான விஷயங்கள் சொல்கிறப்போ அது குடி நீக்கலா குடி நீக்காவா அப்படின்னு இருக்கும். உதாரணமாக இந்த பிரம்மதேயம் வந்து குடி நீக்கி தரப்பட்டது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பிரம்மதேயத்தை கொடுக்கிறப்பயே அங்க இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து நிலத்தை பறித்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா பெரும்பாலான காணி கொடைகள் மிக பெரும்பாலான பிரம்மதேயங்கள் கொடுக்கப்படுறப்போ அது குடி நீக்காத பிரம்மதேயமாக குடி நீக்காத காணி கொடையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் விவசாயிகள் அந்த நிலத்தில் இருந்து அகற்றப்படவில்லை, அந்த மக்களிடமிருந்து அந்த நிலமும் பறிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் சோழர் காலத்து வரலாற்று சாசனங்கள் நமக்கு கூறக்கூடிய தகவலா இருக்கு. இப்ப இந்த குறிப்புகள்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ சோழர்கள் காலத்து ஒட்டுமொத்த விவசாய நிலங்களில் 80% நிலங்கள் வந்து விவசாயிகள் நேரடியாக வச்சிருந்து அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய நிலங்களாக இருந்தது. மீதம் 20% நிலங்கள் வந்து பிராமணர்களுக்கும் கோயிலுக்கும் உரிய நிலங்களாக இருந்தது. அந்த 20% நிலங்களில் பிராமணர்களுக்கு போன நிலங்கள் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 5% நிலம் தான் இருக்கும். அந்த 20%ல் 5% தான் பிராமணர்களுக்கு போச்சு. அதில் குடிமக்களை நீக்கி குடிநீக்கி பிரம்மதேயமாகவோ குடிநீக்கி காணி கொடையாகவோ கொடுக்கப்பட்ட நிலம்னு பார்க்க போனால் அது வெறும் 1% தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும்.
இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் மக்களிடமிருந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக எவ்வளவு நிலங்களை கைப்பற்றதோ அதைவிட மிக மிக குறைவான அளவுக்கான நிலங்கள் மட்டும்தான் சோழர்கள் ஆட்சியில் விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. சோழர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் நம்ம சமமாக பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் விவசாய நிலத்தை வாங்கி அடுத்த வாரமே பட்டா போட்டாரு அப்படின்னா அது யாருமே கேள்வி கேட்க போறதில்ல. ஆனால் சோழர்கள் காலத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு விவசாய நிலத்தை வாங்குறாரு அப்படின்னா அந்த நிலத்துக்கான வரியை அவர் ஒழுங்காக கட்டியே ஆகணும். அதுக்கு வந்து அவருக்கு வரி விலக்கே கிடைக்காது. அந்த வரியை அவர் அரசாங்கத்துக்கு செலுத்துறாரா அல்லது வேறு நபருக்கு செலுத்துறாராங்கிறதுல வந்து ஒரு மாறுபாடு இருக்குமே தவிர கட்டாயம் அவர் வரி கட்டியே ஆகணும். அப்போது விவசாயம் பற்றி தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு விவசாய நிலத்தை வச்சுக்கிறதுக்கே அஞ்சுவார். அதுதான் அன்றைக்கி நிலைமையாக இருந்தது. சில பிராமணர்கள் வந்து பிரம்மதேயங்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் விவசாயமும் பார்த்துருக்காங்க. அதாவது பிரம்மதேயங்கிறது பிராமணருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் தான். அங்கே சில பிராமணர்கள் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த பிராமணர்களும் வரி செலுத்தி தான் இருக்காங்க. நான் பிராமணன், இது வந்து பிரம்மதேய நிலம், அதனால் நான் வரி இல்லாமல் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கொடுக்கப்படல. பிராமணர்கள் வரி செலுத்தியிருக்காங்க. அது அரசுக்கு செலுத்தினாங்களா அல்லது பிறருக்கு செலுத்தினாங்களாங்கிறதுல மாறுபாடு இருக்கே தவிர வரி செலுத்துறதுலேருந்து முற்றிலுமான விலக்கு அப்படின்றது ராஜராஜ சோழன் காலத்தில் யாருக்குமே கொடுக்கப்படலை. இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 10 வகை 20 வகை நெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாது. 2000த்திற்கும் மேற்பட்ட நெல் வகைகள் வந்து அன்றைக்கி இருந்தது. அப்போது ஒரு நிலத்துக்கு வந்து நெல்லை விதைக்கணும் அப்படின்னா எந்த நிலத்துக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, என்ன நெல்லை விதைச்சா விளைச்சல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிலத்தோட விவசாயிக்கு தான் தெரியும். அப்போது அந்த விவசாயியிடம் இருந்து அந்த நிலத்தை பறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பால் குடிக்கிற குழந்தைய ஒரு தாய்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு சமமான செயல். அந்த நிலம் வந்து அதன் மூலமாக அழிவை தான் சந்திக்கும். அது சோழர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தான் அவங்க பொருளாதாரம். விவசாயத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஆட்சி முறையை கொண்டவங்க அவங்க. அதனால் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பறித்து விவசாயம் செய்யாத மக்களிடம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு முறை சோழர் காலத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சோழர்கள் காலத்தில் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் கிராமங்கள் வந்து தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு தொழில்களை சேர்ந்தவர்களுக்கு நிலங்களும் கிராமங்களும் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் கொடுக்கறது மேலே மட்டும்தான் ஒரு மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதாவது பிராமணர்கள் வந்து ஆரிய பண்பாடை தொடரணுங்கிறதுக்காக அவர்களை ஊக்குவிச்சு இந்த பிரம்மதேயங்கள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் எதிர்ப்பாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையில் பிரம்மதேயங்களை எதற்காக பிராமணர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம ஊரில் காமராஜர் காலத்தில் வந்து தொழில் பேட்டை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிலாம் கொண்டு வரோம். அதெல்லாம் ஏன் கொண்டு வரோன்னா நகரத்துலேருந்து ஓரளவுக்கு பக்கமாக இருக்கிற ஒரு பகுதி மேம்பாடு அடையாமல் இருக்கிறப்போ அந்த பகுதிக்கு பல்வேறு தொழில்களும் வந்து சேரிச்சுன்னா அந்த தொழிலும் நல்லா வளர்ச்சி அடையும், அந்த பகுதியும் நல்லா வளர்ச்சி அடையும். இது அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து தொழில் பேட்டைகளை உருவாக்கணும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் கொண்டு வரோம். இப்போ சோழர் காலத்தில் இதே மாதிரி தொழில் பேட்டை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிலாம் கொண்டு வரணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெருநிறுவனங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபேக்டரிஸ் எல்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்னைக்கு மக்களுடைய பிரதான தொழில் ஒன்று விவசாயம், ரெண்டாவது ஆடு மாடு மேய்க்கிறது. இப்போ விவசாயியையோ ஆடு மாடு மேய்க்கிறவரையோ யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் முதல்ல இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல். ரெண்டாவதாக ஒரு விவசாயியோ ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவரோ ஒரு இடத்துக்கு போய் தங்குறாரு அப்படின்னா அவரும் அவர் குடும்பமும் மட்டுமே இருந்துப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வரணும், அந்த இடம் மேம்பாடு அடையணுங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வந்து தற்சார்பு வாழ்க்கை. அவங்க வந்து இவர் எதையுமே சாராமல் வாழ்ந்துருவாங்க. அப்போ அந்த நிலம் அவருக்கு பயன்படுமே தவிர அந்த நிலப்பகுதி வந்து ஒரு ஊராக நகரமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் இது மாதிரியாக வளராமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு பிராமணர்களுக்கு சோழர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ என்ன நடக்கும்னா அந்த பிராமணர் வந்து முதல்ல அங்கே போய் குடியேறுவார். ஏன்னா யாருமே இல்லாத இடத்துலேருந்து அவருக்கு எந்த வருமானமும் வரப்போகிறதில்ல. ஆனால் அந்த பிரம்மதேயத்தில் போய் அவர் முதல்ல குடியேறணும். குடியேறின பின்னாடி அவருக்கு காலையில் ஒரு ஹோமம் பண்ண வேண்டியது இருக்கும், 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது இருக்கும், அது இல்லாமல் யாகம் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து நெய் தேவைப்படும். இப்போ பிராமணர்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சி நெய் எல்லாம் வந்து உருவாக்குறவங்க கிடையாது. இப்போ சுய தேவைக்கு தான் ஓரளவுக்கு அவங்க பசு மாடுகளை வச்சுப்பாங்க. இப்போ நெய் தேவை அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இடையர்கள் தேவைப்படுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க தேவைப்படுவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த பகுதிக்கு வந்து இடையர்களுடைய குடியேற்றம் நடக்கும். அடுத்ததான் அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அவங்க வந்து உழவு தொழிலை வந்து செய்யவே கூடாதுங்கிறத மனு தர்மம் சொல்லுது. அப்போ சாப்பாட்டுக்காக அவங்க வந்து விவசாயிகளை சார்ந்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் விவசாயிகள் வந்து அங்கே குடியேறணும். அடுத்ததாக அவர்களுக்கு உடை வேணும், அதற்காக நெசவாளர்கள் அங்கே வந்து குடியேறணும். அவர்களுக்கு கருவிகள் வேணும், அதற்காக கருமார்கள் குடியேறணும். இப்படி தற்சார்பு வாழ்க்கையே இல்லாத பிராமணர்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறப்போ அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லாரையும் குடியேற்றம் பண்ணி அந்த நிலத்தை வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போயிட்டு அந்த நிலம் நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னு அந்த அரசருக்கு தெரிகிறப்ப என்ன பண்ணுவார்னா அந்த ஊரில் அந்த பிராமணருக்காக ஒரு கோவிலை கட்டி கொடுப்பார். இப்பயும் ஒரு பழமொழி வந்து வழக்கத்தில் இருக்கு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அது பக்தி அடிப்படையாக கொண்டு உருவான பழமொழி கிடையாது. ஒரு ஊர் வளர்ந்துட்டு அப்படின்னா அதற்கான ஒரு சின்னம் தான் வந்து கோவில். இன்னைக்கு வந்து எந்தெந்த ஊர்லாம் ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஏர்போர்ட் இருக்க ஊர்லாம் ரொம்ப வளர்ந்த
ஒரு மாநகராட்சி அப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்ப வளர்ச்சிக்கான சின்னமா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி சோழர்கள் காலத்துல கோவில் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான ஒரு சின்னமா இருந்தது இப்ப சோழர்கள் காலத்துல பிரம்மதேயங்களா கொடுக்கப்பட்ட நிலங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போனா நல்லா வியாபாரம் பண்ணி செழித்து இருந்த நிலங்கள் வந்து பிரம்மதேயங்களா கொடுக்கப்பட்ட நிகழ்வு ரொம்ப 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 குறைச்சல் தான் பொதுவா பிரம்மதேயம் கொடுக்கறப்ப எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு வளர்ந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியா பார்த்து பிரம்மதேயம் கொடுப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மக்கள் வரது எளிதா இருக்கும் அதே மாதிரி 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆறு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படி ஆறே இல்லனா 3 கிலோமீட்டர் கிட்டக்க அந்த ஆறு வர்ற மாதிரி அந்த ஆறை வெட்டி கொடுத்து அப்புறமா தான் பிரம்மதேயமா கொடுப்பாங்க ஏன்னா ஒரு ஊர் வளரணும்னா வளரிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஊரா கொடுத்தா தான் வளர முடியும்னு சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது யார்கிட்டக்க ஒரு ஊரை கொடுத்தா எல்லாரும் குடியேறுவாங்க அப்படின்றதும் சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஆக பிராமணர்களுடைய வாழ்க்கை முறை தற்சார்பு இல்லாத வாழ்க்கை முறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை மேம்படுத்த சோழர்கள் கொண்டு வந்த திட்டம்னா இந்த பிரம்மதேயம் அப்படிங்கிறது இது பிராமணர்களுக்கான சுய மேம்பாட்டு திட்டம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோழர்களுக்கு பின்வந்த அரசர்கள் பல வளமான பகுதிகளை பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயங்களா கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட தவறை எந்த அரசர்கள் செய்தார்களோ அந்த அரசர்களை அதற்காக நீங்க திட்டுங்க அதை விட்டுட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்கீமை சரியா அமல்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக சோழர்கள் நம்ம திட்டுறதுன்றது ரொம்ப தவறான செய்தி ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது விற்பனையை மேற்கொள்ளக்கூடிய அரசு துறைக்கு வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அப்படின்னு பேர் அவங்க தான் வந்து மது விற்பனையை பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு உள்ள டார்கெட் பொங்கலுக்கு உள்ள டார்கெட் அப்படிங்கிறதும் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க இதனால மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுங்கிற துறையே தவறான துறை அதை கலைச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்க போனா இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது மது விற்பனைக்காக கிடையாது தமிழ்நாட்டில் மதுவிலக்கை 100% அமல்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு துறை தான் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை பிற்காலத்தில் மதுவிலக்கு அரசாங்கமே கையில் எடுக்கிறப்போ மதுவிலக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த துறை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆனால் செயல்பாட்டில் அவங்க என்ன பண்றாங்கன்றது வேறையா இருக்கு அதை விடுங்க ஆக மொத்தத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைங்கிற ஒரு துறை மது விலக்குக்காக கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்னைக்கு மது விற்பனைக்காக பயன்படுத்தப்படுதுன்னா நீங்க இந்த துறையை கொண்டு வந்தவர்களை திட்டுவீர்களா அல்லது இந்த துறையை தவறாக பயன்படுத்தியவர்களை திட்டுவீர்களா அப்படிங்கிறத என் கேள்வி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு திட்டக்கூடாது அந்த சிஸ்டத்தை யார் தவறாக பயன்படுத்தினாங்களோ அவங்கள தான் திட்டணும் ஒரு கத்தியை வந்து ஒருத்தர் உருவாக்குறாரு அப்படின்னா ஒரு கோயில் பூசைக்காக அதை உருவாக்கியிருக்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் யாராவது குத்தி படுகொலையும் செய்யலாம் அப்போ படுகொலை செய்தவன் யாரோ அவனை திட்டுங்கள் கோவில் பூசைக்காக அந்த கத்தியை உருவாக்கினவனையும் சேர்த்து திட்டுறதுங்கிறது பகுத்தறிவுக்கே பொருந்தாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காணொலியில் இதுவரைக்கும் நம்ம ராஜராஜ சோழன் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுக்கல தமிழுக்கு தான் ஆதரவு கொடுத்தாருன்னு பார்த்தோம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் மனுஸ்மிருதி பின்பற்றப்படலை அப்படிங்கிறத பார்த்தோம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளானார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ராஜராஜ சோழன் வந்து நிலங்களை பிடுங்கி யாருக்கும் தானமாக கொடுக்கலங்கிறத பார்த்தோம் ராஜராஜ சோழன் வந்து பிரம்மதேயம்ங்கிற திட்டத்தை அந்த பகுதி வளர்ச்சிக்காக பயன்படுத்தினாரே தவிர பிராமணர்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலைங்கிறதையும் பார்த்தோம் இவ்வளவு விஷயங்களை சொன்ன பின்னாடி கூட ராஜராஜனுடைய அமைச்சரவையில் சில பிராமணர்கள் இருந்திருக்கிறாங்களே ராஜராஜ சோழனுடைய அரசில் சில பிராமணர்கள் உயர் பதவிகள் இருந்திருக்கிறாங்களே இதெல்லாம் அவர் ஏறும் கொடுத்தாரு அவர் பிராமண அடி ஒரு அடி அப்படின்னு சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படி சொல்லக்கூடியவங்க கிட்டக்க நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழக அரசில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் வழக்கத்துக்கு வந்ததா சங்க இலக்கியங்களை பார்க்க போனால் அப்பயே கபிலர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் வந்து அரசர்களுக்கு நெருக்கமானவராக இருந்திருக்கார் அரசர்களுக்கு நடுவில் திருமண உறவை பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கபிலருங்கிற பிராமணருக்கு செல்வாக்கு இருந்திருக்கு அதே சமயம் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தமிழ் புலவர்களை நம்ம பார்க்க போனோம்னா ஒரு புலவருக்கு வந்து நரிவேறு தலையார் அப்படின்னு பேர் இருக்குது நரிவேறு தலையாருங்கிறது பேராக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா இவன் மண்டையை பார்த்தா நரியே பயந்து ஓடிடும் அப்படிங்கிறது தான் அந்த பேரோட அர்த்தம் இது எப்படி பேராக இருக்க முடியும் யாரோ ஒருத்தவங்க அவரை கிண்டல் பண்ணி வச்ச பேர் தான் இன்றைக்கி அவர் இந்த புலவரோட பேர் அப்படின்னு நம்ம பாடத்திட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு புலவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பாடல் எழுதுகிறார் யாயும் யாயும் யாராகியோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீனும் எவ்வளி அறுதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு எழுதுறாரு அதாவது நம்ம ரெண்டு பேரும் எப்படி கலந்துட்டோம்னா செம்மண் தரையில் தண்ணியை ஊற்றினா அந்த மண்ணும் தண்ணியும் எப்படி கலக்குமோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கலந்துட்டோம் அப்படின்னு ஒரு புலவர் எழுதுறார் உலகத்தின் மிகச்சிறந்த உவமைகளில் இது ஒன்று அப்படிப்பட்ட உவமையை பயன்படுத்தி இந்த பாடல் எழுதின புலவர் பேர் என்னன்னு நமக்கு தெரியல அந்த புலவர் பேர் என்னங்கிறப்போ செம்புல பெயல் நீரார் அப்படின்னு அவர் சொன்ன உவமையே அவரோட பெயராக பயன்படுத்த நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஆக சங்க காலத்திலேயே தமிழ் புலவர்கள் இருட்டடிக்கப்பட்டதும் பிராமணர்கள் வந்து அரசர்களுக்கு நண்பர்களாக இருந்ததும்ன்றது நடந்திருக்கு சங்க காலத்திலேருந்தே பிராமணர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பல்லவர்கள் ஆட்சியில் அவங்க உச்சத்தில் இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகுதான் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி வருது அப்படின்றப்போ ராஜராஜ சோழன் பிராமணர்கள் 100% எப்படி புறம் தள்ள முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம வரலாறுல பார்க்க போனோம்னா அக்பருடைய அரசவையில் பிராமணர்கள் வந்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க
இன்னைக்கு திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேரை சொன்னாலே அவர் வந்து பிராமணர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அப்படிப்பட்ட திப்பு சுல்தானோட ஆட்சியில் பிராமணர்கள் இருந்தார்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறப்போ திப்பு சுல்தானுடைய அரசவையில் பிரதம அமைச்சராக இருந்த திவான் பூர்ணியா வந்து ஒரு பிராமணர். திப்பு சுல்தானுடைய படையில் தளபதியாக இருந்த கிருஷ்ணராவ் வந்து ஒரு பிராமணர். திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் விவகாரங்கள் துறை அமைச்சராக இருந்த ஷாமையா ஐயங்கார் அப்படிங்கிறவர் ஒரு பிராமணர். திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் இருந்த பல பிரதான பதவிகள் இருந்தவங்க எல்லாருமே பிராமணர்களாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வச்சு திப்பு சுல்தானை நம்ம பிராமண அடிவுரின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதான் என் கேள்வி. திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் 158 இந்து கோயிலுக்கு அவர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நன்கொடை கொடுத்துருக்கிறாரு. 1785 ஆண்டிலிருந்து சிருங்கேரி மடத்துக்கு 100% வரி விலக்க திப்பு சுல்தான் அறிவிச்சிருக்கிறாரு. 1791 ஆண்டில் திப்பு சுல்தானுக்கு சிருங்கேரி மடத்துலேருந்து அந்த மடாதிபதி சங்கராச்சாரியர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சிருங்கேரி மடத்தை மராட்டியர்கள் தாக்கி கொள்ளையடிச்சிட்டாங்க, எங்ககிட்ட இந்த 600,000 மேற்பட்ட தங்க பணம்லாம் போயிட்டு, அதனால் எங்கள் மடம் வந்து உடஞ்சி கிடக்கு, நீங்கள் அதை திருப்பி கட்டி கொடுத்து எங்களுக்கு நிதியுதவி பண்ணணும் அப்படின்னு சிருங்கேரி மடத்தோட சங்கராச்சாரியர் வந்து திப்பு சுல்தானுக்கு எழுதின கடிதம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த கடிதத்தை பார்த்துட்டு சிருங்கேரி மடத்தை திரும்ப திப்பு சுல்தான் கட்டி கொடுக்குறாரு. அதன் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் சிருங்கேரி மடத்தில் திப்பு சுல்தான் பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே திப்பு சுல்தான் இறந்த போது அவரிடம் இருந்த நகைகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அந்த நகைகள்லாம் பல்வேறு இடங்களில் ஏலத்துக்கு வருது. அப்படி வரக்கூடிய ஒரு நகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தங்க மோதிரமாக இருக்குது. அதில் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்க மோதிரம் வந்து சிருங்கேரி சங்கராச்சாரியார் வந்து திப்பு சுல்தானுக்கு நன்கொடையாக கொடுத்தது, பரிசாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். அப்போது இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சங்கராச்சாரியாருக்கு நெருக்கமாக இருந்தவர் திப்பு சுல்தான். 158 கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி கொடுத்தவர் திப்பு சுல்தான். பிராமணர்களை உயர் பதவியில் வைத்திருந்தது திப்பு சுல்தான். அதனால் திப்பு சுல்தான் ஒரு பிராமண அடியுறுடின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போது திப்பு சுல்தானை அப்படி சொல்ல முடியாதுன்னா ராஜராஜ சோழனை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஒரு அரசன் அப்படின்னு வர்றப்போ அரசன் வந்து அவருடைய சுய தர்மத்தை வந்து முழுக்க பின்பற்ற முடியாது. மக்களோட தர்மம் என்னவோ அதை தான் பின்பற்ற முடியும். உதாரணமாக சொல்ல போனோன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள். ஆனால் அதை ஆட்சி செய்தவர்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள். இந்துக்கள் வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்களை விரும்பினாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்து மக்களை இந்து நெறிப்படி ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயம் நம்ம காஷ்மீரை பார்க்க போனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து இஸ்லாமியர்கள். ஆனால் அவங்க ஆட்சி செஞ்ச அரசர்கள் வந்து இந்துக்கள். அந்த இந்து அரசர்கள் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய நெறிப்படி தான் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற குறிப்பையும் நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு அரசனுக்கு சுய தர்மம் எதாக இருந்தாலும் ஒரு அரசன் நடுநிலை தவறாதவனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ராஜராஜ சோழனை பார்க்க போனீங்க அப்படின்னா அவர் வந்து சைவத்துக்கு மட்டுமே கோயில் கட்டினார், சைவத்துக்கு மட்டுமே நன்கொடை கொடுத்தாரு, பிராமணர்களுக்கு மட்டுமே நன்கொடை கொடுத்தாரு. அவர் சைவத்துக்கு கொடுத்ததை போல் அன்றைக்கி வைணவத்துக்கும் சமமாக நன்கொடை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் கிருஷ்ணர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் சோழ அரசில் வெளியிடப்பட்டன. சோழ அரசில் கடவுள் உருவத்தோடு வெளியிடப்பட்ட ஒரே நாணயம் இந்த கிருஷ்ணர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் தான். அதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் அவர் பௌத்தர்களுக்கும் நிலங்கள் கொடுத்துருக்கிறாரு, கோயில் கட்ட நிதி கொடுத்துருக்கிறாரு. சமணர்களுக்கும் நிலங்கள் கொடுத்துருக்கிறாரு, கோயில் கட்ட உதவி கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அதாவது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் சைவமும் வைணவமும் வந்து பெரிய மோதலில் இருந்தது. அதாவது சைவனும் வைணவனும் அடிச்சுக்கிட்டு ரத்த விளாரியாக இருப்பாங்க. உதாரணமாக இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படிக்க போனீங்க அப்படின்னா அதில் ஆழ்வார்க்கடியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை பார்க்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அன்னைக்கு சைவ வைணவம் முதல் எவ்வளோ உச்சத்தில் இருந்ததுன்ட்டு. சைவத்துக்கு நேர் எதிரான மதமாக அன்னைக்கு வைணவம் தான் இருந்தது. அப்படி இருந்தும் கூட சைவத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே முக்கியத்துவத்தை சமணத்துக்கும் பிற மதங்களுக்கும் கொடுத்தவர் ராஜராஜ சோழன். அப்படி ஒரு நடுநிலையான ஆட்சியை தான் ராஜராஜ சோழன் மேற்கொண்டிருக்கார். அவர் பிறருக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்காம அவர் வந்து சைவத்துக்கு என்ன பண்ணார், பிராமணர்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் பூத கண்ணாடி வச்சு அவர் காலத்தில் இருந்த வழக்கங்களை எல்லாம் எவ்வளோ தவறுதலாக புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ராஜராஜ சோழன் மேலே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப உள்நோக்கமுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பிற அரசர்களை பற்றி நம்ம பேசுகிறப்போ வரலாற்று சான்றுகள் இல்லை, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் 1.5 லட்சம் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகளை பொறிச்சிருக்கிறார். அந்த கல்வெட்டுகளை படித்தாலோ சோழர் காலத்து பட்டயங்கள் சாசனங்களை படித்தாலோ உண்மையில் ஒரு திட்டம் எதற்காக இருந்தது, அது எதற்காக பயன்படுத்தப்படுதுங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தை உண்மையிலே என்ன அர்த்தங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் எனக்கு இன்றைக்கி இருக்கிற அறிவை வச்சு அன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தவறுதலாக விளக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது வரலாற்றை கொலை செய்யக்கூடிய ஒரு போக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
அதே சமயம் ராஜராஜ சோழனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியவங்க எல்லாமே உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க. ராஜராஜனை அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச வரலாற்று ஆதாரங்களை மட்டும் வைத்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழர்களின் வரலாற்றை தமிழர்கள் எழுதுவது அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா தான் இருக்கு. இதற்கு முன்பு தமிழர்களுடைய வரலாறை ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கிறாங்க, பிராமணர்கள் எழுதியிருக்கிறாங்கன்றதான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ராஜராஜ சோழனுடைய வரலாறை பார்க்கறப்பையும் அது ஆங்கிலேயர்களாலும் பிராமணர்களாலும் மிக தவறுதல் புரிந்து கொள்ளப்பட்டு எழுதின வரலாறு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ராஜராஜ சோழன் காலத்து வரலாறு எழுதுற பிராமணர்கள் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல பிராமணர்கள் நன்றாக இருந்தார்கள், அவர்கள் நிலங்கள் இருந்ததுன்னு எழுதுறது இயல்பானது தான். ஏன்னா நாங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், ஒரு காலத்துல சமஸ்கிருதம் தான் தேவ பாஷையா இருந்தது, ஒரு காலத்துல எல்லாருமே வந்து பிராமணியத்தை தான் பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கு. எந்த காலத்துலன்னு சொல்லுங்க, எந்த ஆண்டுலன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எதை கேட்டாலும் அதெல்லாம் ஒரு காலத்துலப்பா, அதெல்லாம் முன்னாடி நடந்ததுப்பான்னு சொல்லக்கூடிய வழக்கம் தான் அவங்க வழக்கம். அப்படி இருக்கிறப்போ அவர்கள் ஒரு வரலாறு எழுதுறாங்க அப்படின்னா அந்த வரலாறு நடுநிலைமை தவறி இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க கூடியதுதான். அதனால ராஜராஜ சோழன் சம்பந்தமா நீங்க ஒரு வரலாற்று ஆய்வை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வரலாற்று ஆய்வை யார் எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அந்த வரலாற்று ஆய்வு எந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுன்னு பாருங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அது உண்மையா இருந்தா மட்டும் ராஜராஜ சோழன் திட்டுங்க. ராஜராஜ சோழன்கிற தமிழ் மன்னன் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்பதை தமிழர் அல்லாதவர்கள் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற பொழுது நீங்க அதை படிச்சுட்டு வந்து நாமே நமது தமிழ் மன்னனை தவறாக பேசுவதுங்கிறது நமக்கு தான் இழப்பை ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு ராஜராஜ சோழன் பத்தி தவறான புரிதல்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த புரிதலுக்கு எது காரணமாக இருந்ததுன்னு யோசிங்க. அந்த புரிதலுக்கு காரணமாக இருந்தது ஒரு ஆய்வாகவோ ஒரு புத்தகமாகவோ ஒரு நபராகவோ இருந்தா அதை திரும்ப மீள்பார்வை செய்யுங்க. அப்பொழுதும் உங்க அறிவுக்கு அது சரின்னு பட்டதுன்னா மட்டும் அதை நம்புங்க. பெரும்பான்மையான வரலாறுகள் தவறாக எழுதப்பட்ட சமூகமாக தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் இருக்கு. ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆங்கில பழமொழி இருக்கும், மான்கள் தங்கள் வரலாறை எழுதாத வரையில் வேட்டையாடுவது வீர செயலாகவே கருதப்படும் அப்படின்ட்டு. ஆக இதுவரைக்கும் எழுதப்பட்ட வரலாறுங்கிறது மான்களோட வரலாறா இல்லை. அப்போ ஒரு வரலாற்று செய்தியை படிக்கிறப்போ அதை யார் எழுதியிருக்காங்க, என்ன ஆதாரத்தோடு எழுதியிருக்காங்க, எதற்காக எழுதியிருக்காங்கலாம் யோசிச்சுட்டு நம்புங்க. வரலாற்று செய்திகளை நம்பாதீர்கள், வரலாற்று ஆதாரங்களை மட்டுமே நம்புங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வரும். இதுவரைக்கும் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிராமண ஆதரவாளர் தமிழ் எதிர்ப்பாளர்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேருக்கு இந்த காணொலியை பார்த்த பிறகு அவங்க நிலைப்பாடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக இன்னும் ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகள் ராஜராஜ சோழன் மேலே வைக்கப்படுது. முதல் குற்றச்சாட்டு என்னென்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் தான் முதன் முதல்ல வந்து தீண்டாமைங்கிறது கொண்டு வரப்பட்டது, மக்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்ட முதல் ஆட்சி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி தாங்கிறது. இன்னொரு குற்றச்சாட்டு, ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் தேவதாசி முறை அப்படிங்கிற தவறான முறை கொண்டு வரப்பட்டது, தமிழர்களை பாலியல் தொழிலாளிகளாக பயன்படுத்தியவர் ராஜராஜ சோழன்கிற ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் கூட அடிப்படையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தான். இந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மை என்ன, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன, உண்மையில் ராஜராஜ சோழன் ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களும் தேவதாசிகளும் என்ன நிலையில் இருந்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள்னு ஒரு பிரிவு ராஜராஜ சோழன் காலத்தில் முதல்ல இருந்ததா, இதெல்லாம் பற்றி இந்த தொடரினுடைய அடுத்து வரக்கூடிய பாகங்களை பார்க்க போகிறோம். எப்போதும் இணைந்திருங்கள் பயிற்று படைப்பகத்துடன். நன்றி, வணக்கம்.